பாடசாலைய கல்வியை முடிச்ச பிறகு நான் பயிற்சிகையை செய்ய ஆரம்பிச்சினான். எங்களுடைய பெற்றோர்களிடம் இருந்துதான் பயிற்சிகையை நாங்களும் செய்ய தொடங்கினோம். நல்ல விவசாய நடைமுறைகளை வந்து பின்பற்ற விவசாயிகளும் இருக்கிறாங்க. பயிர் செய்ய ஆரம்பிக்கும் போது நடைமுறை ரீதியான பிரச்சனைகள் வந்து நிறைய இருந்தது. ஆனா இப்போது அவ்வாறான எதுவுமே இல்லை. நிறைய விடயங்களை நான் அறிஞ்சு கொண்டிருக்கேன். அதிக அளவில் உற்பத்தி செய்கிறேன் நான், நல்ல விலைக்கும் விற்பனை செய்கிறேன், நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போது எல்லாத்தையுமே நான் விருத்தி செய்திருக்கேன். இந்த தோட்ட விவசாயி தன்னுடைய பயிர்சேக நிலத்துக்கு 1000 கிலோகிராம் சேதன பசலை இட்டு தனது பயிற்சிகையை மேற்கொண்டுள்ளார். எங்களுடைய கடைகளுக்கு நல்ல தரமான காய்கறிகளையும் எங்களால் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் இப்போ வந்திருக்கிற இந்த பயிர்சேக நிலத்துக்கு விசேடமான தன்மைகள் இருக்குது. விசேடமாக எங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்த பிரதேசத்தில் அரசின் கொள்கைக்கு அமைய விவசாய திணைக்களமானது 13 பயிர்கள உற்பத்தி மேம்பாடு மற்றும் விருத்தியை அதிகரிப்பது தொடர்பான வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருது. அந்த வேலைத்திட்டத்தின் கீழ் மிளகாச்சீக்காக சுமார் 17 மில்லியன் ரூபாவை எங்களோட பிரதேசத்துக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த வேலைத்திட்டத்தின் கீழே தூவல் நீர்ப்பாசன தொகுதி, நீர் பம்பி, மேலும் காய்களை வந்து அறுவடை செய்த பின்பு அவற்றை உலர்த்தி செத்தல் மிளகாய் உற்பத்திக்காகவும் மிளகாய்கள் உலர்த்தும் இயந்திரங்கள் போன்றவற்றையும் வழங்கியிருக்கிறோம். இன்று நாங்கள் வந்திருப்பது SL மெத்தானந்த் அவர்களோட தோட்டத்துக்கு. இந்த விவசாயிக்கு போன போகத்தில், அதாவது சிறுபோகத்தில், MICH என்று சொல்லப்படுற உள்ளூருக்குரிய கலப்பின மிளகாய் வர்க்கத்தை வழங்கினோம். இது அந்த வர்க்கத்தின் மூலம் பயிர் செய்யப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு தோட்டம். இந்த விவசாயியை பற்றி சொல்ல வேண்டும்னு சொன்னால், இவர் ஒரு விவசாயி மட்டுமில்லாமல் மிகப்பெரிய உற்பத்தியாளர் என்று தான் சொல்ல வேண்டும். இவர் தன்னுடைய முயற்சி மூலம் நல்ல தரமான உற்பத்தியை மேற்கொண்டு இலங்கையில் உற்பத்தி செய்கிற ஏனைய உற்பத்தியாளர்கள தரமான சந்தைக்கு போட்டியிடக்கூடிய அளவில் உற்பத்தியை செய்கிறார் என்பதை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ளணும். மேலும் சில விசேடமான விடயங்களை கூறணும். இன்று இவர்கள் தங்களுடைய தோட்டத்தில் புதிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்களது உற்பத்தியை அதிகரித்து அதிக விற்பனைக்கு செய்து அதிக லாபத்தையும் அடைகிறாங்கன்றதையும் நாங்கள் இங்கே கூறிக்கொள்ளணும். நான் 10 வருடங்களுக்கு முன்பே எனது பயிற்சியை ஆரம்பித்தேன். கிரமமாக எனது பயிற்சியை மேற்கொண்டு வாரன். பிறகு 2-3 வருடங்களுக்கு முன்னர் பச்சை மிளகாய் உற்பத்தி தொடர்பாக எங்களுடைய பிரதேச விவசாய போதனாசிரியர் கதைச்சீர். எனக்கும் புதியதாக செய்யணுமென்று சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தது. ஆகவே எனது விருப்பத்தையும் நான் அவருக்கு சொன்னேன். நான் பெரும்பாலும் எனது பயிற்சிகையை சேதன முறையிலேயே மேற்கொண்டு வாரன். அவர் எனது பயிற்சிக்கு சேதன முறையில் பேண்டதுக்காக இன்செக்ட் ப்ரூஃப் நெட்டையும் தந்தார். விவசாய போதனாசிரியர் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்குரிய சரியான முறைகளையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. இங்குள்ள பெரும்பாலான மக்களின் ஜீவனோபாயம் விவசாயம். அவர்கள் அயராது உழைக்கிறாங்க. அவர்கள் தங்களது விவசாய தேவைகளுக்காக விவசாய திணைக்களத்தை தேடி வராங்க. விவசாய போதனாசிரியரோட கதைச்சு தங்களுடைய பிரச்சனைகளை கூறி அதுக்கான தீர்வுகளையும் பெற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படுற புதிய திட்டங்கள் தொடர்பாகவும் அறிஞ்சு கொண்டு தங்களையும் அதுக்குள்ளே இணைச்சு கொள்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் கரிமிளகாய் உற்பத்தியை மேற்கொண்டு வந்த நான், எனக்கு அதில் பூரண அறிவு இருந்தது. இந்த விவசாயிக்கு இப்போது மிளகாச்சேகை தொடர்பான பூரண ஆற்றல் அறிவு இருக்குது. இவர் ஆரம்பத்தில் மிளகாச்சேகையை மேற்கொள்ளும் போது பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் என்பதை அவரது முகபாவனையிலிருந்து எங்களால் அறியக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக நோய் பீடை தாக்கங்கள், அவருடைய நீர்ப்பாசன முறைகள் இருக்கின்ற குறைபாடுகள் போன்றன அதிகளவில் அவரால் எதிர்கொண்ட பிரச்சனையாக இருந்தது. நாங்கள் இவற்றை ஒவ்வொன்றாக தீர்க்கும் வழிமுறைகளை விவசாயிகளுக்கு வழங்கி வந்த நாங்கள் அதன் பிறகு எங்களுடைய புதிய கலப்பின வர்க்கம் தொடர்பான ஆலோசனையை வழங்கினோம். அவர் எங்களுடைய நிலையத்திற்கு வருகை தந்து அவருக்கு தேவையான விதையின்ற அளவையும் பெற்றுக்கொண்டார். பயிற்சியை ஆரம்பித்தார். அதன் பிறகு எங்களுடைய புதிய கலப்பின வர்க்கம் தொடர்பாக ஆலோசனையை வழங்கினோம். அவர் எங்களுடைய நிலையத்திற்கு வருகை தந்து அவருக்கு தேவையான விதை பெறமான அளவை பெற்றுக்கொண்டு பயிற்சியை ஆரம்பித்தார். நாங்கள் அவருக்கு MICH ஹைப்ரிட் 1 என்று சொல்லப்பெற உயர் கலப்பின வர்க்கத்தை வழங்கியிருந்தோம்.
விதைகள் மட்டுமில்லாது அவருக்கு இப்பைச்சைகை தொடர்பான பைச்சைகை தொழில்நுட்பம் நாட்டுமுறை தொழில்நுட்பம் அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் நாட்டுமுறையை தயாரிக்கணும் எவ்வளவு காலம் நாட்டுமுறை பயிர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அதே நேரத்தில் ஆரோக்கியமான பயிர் தெரிவு போன்றவற்றையும் நாங்கள் அவருக்கு வழங்கினோம் வழங்கியதோடு இந்த பைச்சைகை வந்து உருவாக்குறதுக்கும் உதவி செய்தோம் நாங்கள் நல்ல தரமான நோயற்ற ஆரோக்கியமான நாற்றுக்களை உற்பத்தி செய்ய வேண்டுமெனின் விதையிட்டு தாவரத்தை நாற்றுமடை முகாமைத்துவம் மிக முக்கிய அம்சமாக இருக்கின்றது முதலில் ஊடகம் தொடர்பாக பார்த்தால் நான்கு வகையான பொருட்களை நான் இங்கு எடுத்துள்ளேன் முதலாவது கொம்போஸ்ட் மேல்மண் அடுத்ததாக கருக்கப்பட்ட உமி மற்றும் மணலையும் பயன்படுத்தப் போகின்றோம் இவற்றை ஒன்றாக கலந்து ஊடகத்தை தயாரித்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஊடகத்தை நாட்டுமடை தட்டில் நிரப்ப முன் ஊடகத்தில் காணப்படும் கிருமிகளை அழிக்க தொட்டி நீக்கி கொள்ளுதல் வேண்டும் இது நாங்கள் சொன்னது போன்று கலந்து எடுத்ததும் தொட்டி நீக்கியதுமான ஊடகக் கலவை இதனை நாட்டுமடை தட்டில் இடுவதற்கு முன்னர் சரியான பதத்தில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்காக நாங்கள் தயாரித்த ஊடகத்தை கையில் எடுத்து இறுகப்பற்றி பிடித்துவிட்டு கைகளை திறக்கும் போது அவ்வுருண்டைகள் மூன்று நான்கு துண்டுகளாக உடையும் இவ்வாறான ஊடகமே போசனையும் தரமும் நிறைந்த ஊடகமாக இருக்கும் இன்று நான் நாட்டுமடை தட்டில் எவ்வாறு நாற்றுக்களை உற்பத்தி செய்ய போகிறோம் என்பது தொடர்பாகவே சொல்ல இருக்கின்றேன் இப்படியான நாட்டுமடை தட்டுக்களை பயன்படுத்தும் போது அதிக நன்மையுண்டு நாங்கள் தரையில் அதாவது களத்தில் நாட்டுமடை தயாரித்து கன்றுகளை உற்பத்தி செய்வதை விட அங்கு நாங்கள் உற்பத்தி செய்யும் கன்றுகளை களத்தில் நடுகை செய்வதை விட இதுபோன்ற நாட்டுமடை தட்டுக்களை பயன்படுத்தும் போது அனுகூலங்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போது நாங்கள் இந்த தட்டுக்களில் உள்ள நாற்றுக்களை நடுகைக்காக பிடுங்கி எடுக்கும் போது அவற்றின் வேர்கள் பாதிப்படையாது நல்ல உறுதியான வேர் கொண்ட நாற்றுக்களை இதன் மூலம் எம்மால் உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அத்துடன் நாங்கள் களத்தில் நாட்டுமடை அமைக்கும் போது அங்குள்ள மண்ணில் காணப்படும் நுண்ணங்கிகளினால் நோய் ஏற்படக்கூடும் அந்த நோய்கள் முழு நாட்டுமடைக்கும் பரவி அவற்றை நடுகை செய்யும் போது ஆரோக்கியமற்ற ஒரு பயிற்சியை எம்மால் அவதானிக்க முடியும் இந்த விடயத்தை நாட்டுமடை தட்டு மூலம் தடுத்து கொள்ள முடியும் நாட்டுமடை தட்டுக்களில் இதுபோன்ற பட்டிகைகள் பயன்படுத்தப் போகின்றோம் ஒவ்வொரு நாட்டுமடை குழிக்கும் தனித்தனியாக பட்டியிடுவது நல்லது உப்பட்டியின் மூலம் நாற்றுக்கள் வளர்ந்த பின் அவற்றை வேரிற்கு பாதிப்பின்றி நாற்றுக்களை பிடுங்கி எடுக்க உதவியாக இருக்கும் முதலில் நாங்கள் பட்டிகளை நாற்றுக்குழியினுள் இட்டுக்கொள்ள வேண்டும் பின்னர் அவற்றினுள் முன்பு தயாரித்து வைத்துள்ள நாட்டுமடை ஊடகத்தை நிரப்பிக் கொள்ளுதல் வேண்டும் இவற்றினுள்ளேயே விதைகளை இடப்போகின்றோம் விதைகள் நல்ல தரமான ஆரோக்கியமான விதைகளாக இருத்தல் வேண்டும் ஒவ்வொரு நாட்டுக்குழிக்குளும் ஒரு விதை வீதம் இடுதல் நல்லது விதைகளை இட்ட பின்னர் அவற்றை அதே நாட்டுமடை ஊடகத்தால் மூடிக்கொள்ள வேண்டும் அடுத்து நாங்கள் இந்த நாட்டுமடை தட்டுக்களை பாதுகாத்தல் வேண்டும் இதற்காக நாங்கள் ப்ரொபகேட்டர் நெட்கவுஸ் போன்ற ஏதாவது பாதுகாப்பு இல்லத்தை பயன்படுத்தலாம் அல்லது பொலித்தீனை பயன்படுத்தி நாமும் அமைத்து கொள்ள முடியும் மழை அதிக வெயில் என்பவற்றிலிருந்து கால்நடைகள் மற்றும் பீடை நோய் தாக்கங்களில் இருந்து பாதுகாப்பதற்கு இவ்வாறான அமைப்புகளை பயன்படுத்துவது நல்லது நாற்றுக்களை உற்பத்தி செய்வதற்கான கால அளவு 21 நாட்கள் ஆகவே இவ்21 நாட்களும் கன்றுகள் மீது அதிக கவனத்துடன் இருத்தல் வேண்டும் இதன் மூலமே எம்மால் ஆரோக்கியமானதும் தரமான வீரியமான நாற்றுக்களை உற்பத்தி செய்து கொள்ள முடியும் மிளகாய் செய்கையில் இதுபோன்று பொலித்தீனிட்டு பயிர் செய்யும் முறையை விவசாயிகள் ஆரம்பத்தில் அறிந்திருக்கவில்லை அவர்களுக்கு இதனை பயன்படுத்தும் போது எவ்வாறான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பான அறிவும் இருந்திருக்கவில்லை இப்போது அவர்களுக்கு இதன் அனுகூலம் தெரிகின்றது ஆகவே தமது பயிற்சிகைக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நீங்கள் பார்க்கும்போதே அதனை அறியக்கூடியதாக இருக்கும் தாவரத்தின் அடிப்பகுதி முழுமையாக பொலித்தீன் உள்ளேயே காணப்படுகின்றது அதாவது அங்குரத் தொகுதி மட்டுமே எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நிலத்துடன் தொடர்புகூடும் பகுதியை அவதானிக்க முடியாது அது பொலித்தீனின் உள்ளேயே காணப்படும்
இந்த காலத்தில் விவசாயிகளுக்கு இருக்கின்ற முக்கிய பிரச்சனை களை கட்டுப்பாடு. இப்போது கலைநாசினிகள் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே ரசாயனமற்ற முறையில் களைகளை கட்டுப்படுத்த இது ஒரு நல்ல முறை என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் இங்கு எங்கு பார்த்தாலும் களையினை அவதானிக்க முடியாது. விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு களை கட்டுப்பாட்டுக்காக 12,000 தொடக்கம் 15,000 ரூபாய் செலவு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்பொழுதினை பயன்படுத்தும் போது களை கட்டுப்பாட்டு செலவை குறைப்பதுடன் நீர் முகாமைத்துவம் மற்றும் பசலை முகாமைத்துவம் இலகுவாக அமைந்துவிடும். ஆகவே இவர்களுக்கு 20,000 அதிகமான மேலதிக செலவை குறைத்து அதன் லாபமாக பெற்றுக்கொள்ள முடிகின்றது. மற்றும் இந்த புலத்தினை 3 போகங்களுக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பயிர் செய்யும் போது பூச்சி பீடைகளின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. எனக்கு இந்த இன்செக்ட் ப்ரூஃப் நெட்டை தந்தது மிகப்பெரிய உதவியாக இருந்தது. விவசாய போதனாசிரியர்களின் ஆலோசனையை பின்பற்றி பயிர் செய்யும் போது நல்ல விளைவை பெற்றுக் கொள்வதுடன் பூச்சி பீடைகளை கட்டுப்படுத்துவதும் இலகுவாக இருக்கும். நாங்கள் அவர்களுடைய வழிகாட்டல்களின் கீழ் பயிர் செய்தமையாலேயே இப்படியொரு அறுவடையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த தோட்டத்தைச் சூழ எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிவது முழுமையாக இன்செக்ட் ப்ரூஃப் நெட்டினால் பாதுகாக்கப்பட்டு பயிர் செய்யப்பட்டுள்ளதை. விவசாயிகளுக்கு மிளகாய்ச் செய்கையில் ஏற்படுகின்ற மிக பாரிய பிரச்சினை தான் பூச்சி பீடைகளின் தாக்கம். பிரதானமாக பார்த்தால் வெண்மூட்டு பூச்சியின் தாக்கம். இதனால் ஏற்படும் வைரஸ் நோயே மிக பாரதூரமானது, முழு பயிர் செய்கையையும் பாதித்துவிடும். இதற்கு இந்த நெட் சரியான ஒரு தீர்வாக அமைகின்றது. விவசாய போதனாசிரியரால் எங்களுக்கு ஒரு மோட்டரும் வழங்கப்பட்டது. நாங்கள் இங்கு நுண் முறையிலான நீர்ப்பாசன முறையொன்றை பின்பற்றிய மிளகாய் செய்கையை மேற்கொண்டோம். கிழமைக்கு ஒருமுறை நாங்கள் சேதின திரவ பசலை இந்த நீர்ப்பாசனத்தோடு கலந்து பயிர்களின் அடிப்பகுதிக்கு வழங்கி வந்தோம். இங்குள்ள விவசாயிகளுக்கு இருக்கின்ற மற்றொரு பிரச்சனை தான் நீர்ப்பாசனம். இது உலர்வலயமாகவே குறிப்பிட்ட சில காலங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படும். நீர் முதலில் உள்ள நீர் வற்றிவிடும். ஆகவே நாங்கள் இவர்களுக்கு நுண்ணீர்ப்பாசன முறையில் சொட்டு நீர்ப்பாசனம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கியிருந்தோம். அதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் தேவையான பயிற்சிகளையும் வழங்கியிருந்தோம். இது அவர்களுக்கு நல்லதொரு தீர்வாக இருந்தது. நீரையும் வினைத்திறனாக பயன்படுத்துவதுடன் நீரை மீதப்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. அது மட்டுமன்றி இவர்கள் இங்கு பொலித்தீனையும் பயன்படுத்துவதால் ஆவியீர்ப்பு மூலம் இழக்கப்படும் நீரையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. தாவரங்களுக்கு தேவையான நீர் தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் உள்ளது. நாங்கள் இங்கு முழுமையாக சேதன முறையிலான பயிற்சிகளிலே ஈடுபடுகின்றோம். பூச்சி பிடைகளுக்கு என எவ்விதமான எண்ணெய்களும் விசிறியதில்லை. இது எமக்கும் எமது சந்ததிக்கும் ஆரோக்கியமானதும் கூட. இங்கு பொலித்தீனை நிலத்துக்கு விரித்திருப்பதால் மற்றொரு நன்மையும் இருக்கிறது. நீங்கள் பார்க்கும்போதே தெரிகின்றது நிலத்தில் அவ்வளவு சூரியோலி விழுகின்றது என்பதை. ஆகவே இவ்வூரியோலியின் காரணமாக உருவாகும் வெப்பம் நிலத்தினுள் நன்கு பரவும். மண்ணில் காணப்படுகின்ற நோயை ஏற்படுத்தக்கூடிய நோயாக்கிகளை இவ்வெப்பத்தின் மூலம் அழிக்கக்கூடியதாக இருக்கும். மிளகாய்ச்சியை பாதிக்கும் சேர்க்கஸ்போரா போன்ற நோயாக்கிகளை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இந்த கலப்பின வர்க்கத்தில் ஒரு வருட காலத்துக்கு காய்களை பிடுங்கக்கூடியதாக இருக்கும். 2-3 மாதங்கள்லேயே உச்ச லாபத்தை எங்களால் அடையக்கூடியதாக இருக்கும். அந்த லாபத்தை பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இந்த செடியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை. நீளமான நல்ல பருமன் கொண்ட காய்களை இவ்வர்க்கத்தில் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு சாதாரணமாக ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் 10 தொடக்கம் 12 மெட்ரிக் டன் விளைச்சலை எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். விவசாயி ஒருவர் இவ்வாறான விளைவை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனின் அவர் விவசாய திணைக்களம் வழங்கும் வழிகாட்டலை பின்பற்றினாலே போதுமானதாக இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கின்றது. மாதம் ஒன்றுக்கு சுமார் 1,00,000 வரை லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ரசாயனத்தில் மூழ்கி இருக்கிற விவசாயிகளுக்கு இப்படி செய்கிறதுல விருப்பம் இல்லை. அறுவடை குறைவாக இருக்குது, லாபம் இல்லை, பயிரின்ட வளர்ச்சி இல்லை என்று சொல்லி எண்ணி சேதன விவசாயத்தில் ஈடுபடுறதை விரும்புறதில்லை. நாங்கள் சரியான தொழில்நுட்பம் அதோட முயற்சியையும் கொடுத்து எங்களுடைய உழைப்பையும் கொடுத்தாலே போதுமாக இருக்கும். நல்ல உற்பத்தி எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும்.